ஆண்டவரே, இந்த அருங்கொடை இல்லத்திற்காக நாங்கள் உருவாக்கியுள்ள இந்த உணவகத்தை நேரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை வேண்டி மன்றாடுகின்றோம். இவ்வேளையிலே இந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்கு தேவையான பொருளுதவியை நீ கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த அருங்கொடை இல்லங்களை பல்வேறு கட்டிடங்களையும் கட்டி எழுப்ப நீர் உம்முடைய அருள் பணியாளர் ஆல்பர்ட் அவர்களோடு உடனிருந்திருக்கின்றீர். அவர் வழியாக பல்வேறு உபகாரிகளும் பொருளுதவி செய்து இந்த கட்டிடத்தை மிக நேர்த்தியாகவும் மிக அருமையாகவும் கட்டி முடிக்க நீர் அருள் உதவி புரிந்துள்ளீர். அவர் வழியாக உபகாரிகள் கொடுத்த நன்கொடைகளுக்காகவெல்லாம் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அந்த நன்கொடையாளர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இவ்வேளையிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். மேலும் இந்த கட்டிட பணி செய்த பொறியாளர், இன்னும் உடன் வேலை செய்த மேஸ்திரிகள், கொத்தனார், சித்தாள்கள் போன்ற பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன்னும் இந்த அருங்கொடைக்கு வாராவாரம் தவறாமல் வருகின்ற மக்களுக்காகவும் இதை பயன்படுத்த மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் இந்த அருங்கொடை இல்லத்திற்கு வருவதால் உம்முடைய அன்பிலே என்றும் நிலைத்து நிற்கவும், அவர்கள் உம்முடைய அருள் வரங்களையும் உம்முடைய ஆசீரையும் உம்முடைய கொடைகளையும் நீர் அளிக்கும் புதுமையான குணத்தையும் உடல் நலனையும் பெற்று மகிழ்ந்திருக்க அவர்களுக்கும் நீர் அருள் புரிய வேண்டுமென்றும் இவ்வேளையிலே வேண்டுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய அருளை வேண்டுகின்றோம். இந்த இடத்திலே உணவை உட்கொள்கின்ற நாங்கள் ஒரு நாள் விண்ணக விருந்திலும் பங்கு பெறுவோம் என்பதை நினைவு கூர்ந்து உம்மை வாழ்த்தவும் போற்றவும் புகழவும் உமக்கு நன்றி கூறவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் இந்த உணவகத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக, முத ஆட்சி வருக, முத திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, முடிய திருவயிற்று கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, ஆவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அருங்கொடை இல்ல பணிகளை தந்தை ஆல்பர்ட் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக செய்திருக்கின்றார். அவர் பெட்டவாய்த்தலை என்ற புதிய பங்கிலே பங்கு தந்தையாக பொறுப்பேற்று அதே வேளையில் தம்முடைய இந்த நற்செய்தி பணியையும் அருங்கொடை போதனைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். அவர் இந்த இடத்தில் ஏறக்குறைய குருக்கள் தங்குவதற்கான இல்லத்தையும் இதையும் சேர்த்து 2 கோடி ரூபாய்க்கு மேலாக மக்களுடைய நன்கொடைகளை பெற்று இந்த அரும் பெரும் பணிகளை செய்திருக்கின்றார். நீங்கள் தொடர்ந்து இந்த அருங்கொடைக்கு வருவதனால் உங்களுடைய ஆன்மீக வாழ்வு மேன்மேலும் வளம் பெற வேண்டுமென்று உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த இடத்திற்கு வருவது இறை வார்த்தையை நாம் அதிகம் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு, ஆழமாக புரிந்து கொள்வதற்கு, நம் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, நம் வாழ்வுக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இந்த அருங்கொடைக்கு வருகின்றோம். இந்த அருங்கொடைக்கு வருவதால் நம்முடைய ஆன்மீக வாழ்வு
இன்னும் ஆழப்படுத்தப்படவும் உறுதிப்படுத்தப்படவும் வளப்படுத்தப்படவும் ஆண்டவர் நமக்கு அருள் தர வேண்டும் என்று இந்த நாளிலே தொடர்ந்து நாம் வேண்டிக் கொள்வோம். இன்னும் இங்கு வருகின்ற நீங்கள் உங்களுடைய உடல் வேதனைகள் தணிய வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும், புதுமையான முறையிலே குணம் கிடைக்க வேண்டும் என்று வருகின்றீர்கள். குணமளிக்கும் வழிபாடுகள் இங்கு நடைபெறுகின்றன. ஆகவே மக்கள் இந்த ஜபங்கள் வழியாகவும் ஆண்டவர் தருகின்ற அருளின் வழியாகவும் நீங்கள் குணமடைய வேண்டும் என்று உங்களுக்காக நான் சிறப்பாக என்னுடைய ஜபங்களில் வேண்டிக் கொள்ளுகின்றேன். மேலும் நீங்கள் இந்த இடத்திற்கு வருவதனால் இங்கு ஜபிப்பதனால் உடல் நலம் மாத்திரமல்ல மனநலமும் பெற்றிட வேண்டும். மனதிலே மகிழ்ச்சி சமாதானம் இன்னும் உங்கள் குடும்பங்களிலே அதிகமதிகமான அன்பு ஒற்றுமை ஆகிய அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கிடைத்து நீங்கள் இவ்வுலகிலே நற்செய்திக்கு சாட்சியாகவும் இறைவார்த்தையை வாழ்வாக்குபவராகவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் தூய ஆவியாரின் சாட்சிகளாகவும் வாழ்ந்து உங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை பறைசாற்றிட இந்த அருங்கொடை இல்லம் என்றும் பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். நீங்கள் ஆன்மீக உணவு பெறுகின்ற இந்த அருங்கொடையிலே இந்த பகுதியானது உங்கள் வயிற்று பசியையும் போக்கக்கூடிய இடமாக அமைவதற்காக கடவுளுக்கு நன்றி கூறி இந்த இடத்தின் பணி மென்மேலும் சிறக்க இறைவனே என்றும் இங்கு தங்கியிருந்து துணை புரிந்து உங்களுக்கு வழிநடத்துதல் கொடுப்பாராக. இதையெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய ஆதரவினால நீங்கள் வந்து என்னென்ன உங்களால் இயன்ற காரியங்களை பண உதவியாக பொருளுதவியாக கொடுத்து இந்த இல்லத்தை நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள். அதையெல்லாம் ஒருங்கிணைத்தவர் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து திட்டத்தை அறிந்து இந்த இல்லத்தை வந்து உலகறியே செய்த பெருமை தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு சாரும். ஆக இந்த நேரத்தில் தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கும் நம் ஒவ்வொருவரின் சார்பாகவும் ஆயர்வர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த கட்டிடத்தை உருவாக்கம் செய்த இந்த பொறியாளர் ஜான் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து பயணித்த அண்ணன் ராபர்ட் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பயணி வேலை செய்த ஒவ்வொரு பணியாளர்கள் கட்டிட பணியாளர்கள் மின் பணியாளர்கள் மற்றும் பல வேலை துறைகளில் பணியாற்றிய ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் நம்முடைய அருங்குடி இல்லத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அந்த பணியாளர்கள் கட்டிட பொறியாளர்கள் மற்றும் ஒவ்வொரு பணியாளர்களையும் கௌரவிக்க ஆயரவர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பை அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். ஆகவே கட்டிட பொறியாளர் அவரை தொடர்ந்து அண்ணன் ராபர்ட் அவரை தொடர்ந்து அனைத்து பணியாளர்களும் இங்கு அருகே வரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். இந்த கட்டடம் அதாவது பொருளுதவிக்கு வந்து மிக அடித்தளமாக இருந்த நண்பர் தீபன் அந்த கேசி ட்ரிச்சி வழியாக அதாவது வீடியோ எடுத்து அந்த அதாவது வீடியோ எடுத்து அவருடைய யூடியூப்ல அப்லோட் பண்ணி பல அதாவது வெளிநாட்டிலிருந்து கனடா பிரான்ஸு போன்ற நாடுகளிலிருந்து இலங்கை மற்றும் பிற நாடுகளிலிருந்து பண உதவி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க வந்து தங்களால் இயன்ற அந்த காரியங்கள் வந்து பண உதவியாக கொடுத்துருக்குறாங்க. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் நண்பர் அருட்பணி தீபன் அவர்கள். அவருக்கும் நம்முடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் தந்தை தீபன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த அருங்கொடை என்பது ஒரு சின்ன வளாகம்தான். எவ்வளவுதான் மிக அருமையாக தந்தை ஆல்பர்ட் அவர்களும் அல்லது அமல்ராஜ் அவர்களும் இந்த பணியை இங்கு செய்திருந்தாலும் இது உலக நாடுகளை எட்டுவதற்கு பல்வேறு நாடுகளை தமிழர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் ஐரோப்பா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் போன்று எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவ மக்களை தமிழ் பேசும் மக்களை சென்றடைவதற்கு அவர்களுக்கும் ஆன்மீக வாழ்விலே உதவி செய்வதற்கு இந்த கேசி மையமானது தந்தை தீபன் அவர்கள் வழிகாட்டுதலில் மிகச்சிறப்பான பணியாற்றியிருக்கின்றது. அவருடைய உதவியினால் இந்த பொருளானது இவர்கள் கிடைப்பதற்கு வழியும் பிறந்தது. ஆகவே தந்தை தீபன் அவர்களுக்கும் நம்முடைய அருங்குடை இல்லத்தின் சார்பாக மறைமாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.